எதிர்நீச்சலில் வந்து குணசேகரனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஜீவானந்தமும் ஈஸ்வரியும் வந்து லவ் பண்ணாங்க அப்படின்றது விஷயம் தெரிஞ்சு போச்சு. தன்னோட மனைவி வந்து பழைய காதலன் தான் சந்திக்க போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் மனசு உடஞ்சு போயிட்டாரு. ஒரு மன குழப்பத்துக்கு ஆளாகி வெளியே உட்காந்துருக்காரு, பாவமாக உட்காந்துருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு, கவலைப்பட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து இந்த ரேணுகாவும் நந்தினியும் அங்கேருந்து பார்த்துட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு முத்தி போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன அது, இது இந்த சீனில் என்ன நியாயம் இருக்கு? பொண்டாட்டி பழைய காதலன் சந்திக்க போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் சும்மா இருப்பாரா? ஆ சரி, ஆ போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு உட்காந்துருப்பாரு. இதுவே நந்தினியோட புருஷன் கதிர் வந்து ஒரு வேலையாக போயிருக்காரு, அங்கே போன இடத்துல வந்து பழைய காதலியை சந்திச்சுட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்சா இந்த அம்மா என்னென்ன ஆட்டம் இருக்கும்? டண்டன காண்டனங்கள் என்னென்ன ஆட்டாடுவாங்க பெண்கள்? பசங்களுக்குலாம் ஒன்று, இதே பொண்ணுங்களாம் ஒன்றா தெரியாமல் மறைச்சிருவாங்களாம், தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் இந்த உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னவங்களை திட்டுவாங்களாம். கடைசியாக வந்து அவர் பாவம் மனசு உடஞ்சி போய் கிடக்கிறாரு, அவரை போய் வந்து முத்திரிச்சு கித்திரிச்சின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரேணுகாவும் நந்தினியும் இந்த வீட்டில் வந்து வாய் அடக்கினாலே இந்த வீட்டில் வந்து பல பிரச்சனை இருக்காது. அதுவும் இந்த சீரியலில் வந்து பெண்களுக்கான சீரியல், பெண்களுக்கான சீரியல்னு ஆண்களை கொச்சப்படுத்திக்கிட்டு, ஆண்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு, ஆண்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அது இன்னும் பெரிய புரட்சியாக இருக்குது.